இப்போ இந்த அரசாங்கத்தை அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த நதிகளை இணைப்போமு நதிகளை மீட்போங்கிற அந்த ஸ்கீம் தொடங்கியிருக்கீங்களா அரசாங்கத்து கவனத்துக்காக மட்டும் இல்லை இப்போது இது எலெக்ஷன் வின்னிங் பாலிசி கிடையாது இதனால் யாரும் எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது அதனாலே பண்ணுவாங்களா இல்லையான்னு நமக்கு எப்போவுமே ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ நாம் எதுக்கு முப்பது கோடி மக்களும் மிஸ்டு கால் கொடுக்கணும்னு நான் இப்போ இது பண்ணுறேன்னா இது நாற்பது சதவீத எலக்ட்ரிக் தோராயம் நாற்பது சதவீத எலக்ட்ரிக் இது பண்ணியே ஆகணும்னு சொன்னிங்கன்னா எந்த அரசாங்கமும் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைன்னா இப்போ நாம் இது ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டாலும் இதில் அரசாங்கம் இது ஒரு கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் இன்னொரு ஐந்து பத்து வருஷம் ஆகும் நாம் தண்ணி மேலே வர்றது பார்க்குறதுக்கு தோராயமாக இருபது இருபத்தைந்து வருஷம் ஆகும் அப்படி ஆனால் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆறு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்டாயமாக இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது இருபத்தைந்து வருஷம்னா ஐந்து அரசாங்கங்கள் வந்து போயிடுச்சு இவ்வளோ லாங் டர்மாக ஒரு பாலிசி பண்ணணுன்னா நாம் ஜனத்தொகை நம்ம நாட்டு நாகரிகரை உறுதியாக நீங்கள் லாங் டேர்ம் பாலிசி நாட்டு நன்மை காய்கறி பண்ணால் நாம் உங்கள் கூட இருக்கிறோம் அன்றை உறுதி கொடுக்கலன்னா எப்படி பண்ண போகிறாங்கன்னு நான் கேட்குறேன் என்னோட கேள்வி என்றது அப்போது ஒரு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு இத்தனை கோடி பேர் இதுக்கு மிஸ்டு கால் கொடுத்தாதான் அரசு இதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இதனுடைய சீரியஸ்னஸ் சீரியஸ்னஸ் புரியுது ஆனால் இது பண்ணணுன்னா இதுக்கு வெரி லார்ஜ் ஃபினான்ஷியல் அவுட்ல இருக்குது அது மட்டும் இல்லை எக்ஸிகூஷன்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவ்வளோ சுலமாக நடக்காது இது சும்மா மரம் வச்சுடும் என்ன மரம் வச்சிடும் அப்படி சொல்லமாக நடக்காது இதுக்கு எக்ஸிக்யூஷனில் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர் மெனி எக்ஸ்பர்ட்ஸ் ஹேவ் டு கெட் இன் டு இட் அண்ட் இஸ் எ நார்மஸ் ஆக்டிவிட்டி டு மேக் திஸ் ஹேப்பன் இந்த அளவுக்கு உறுதியாக தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் ஒரே நோக்கத்தில் போகணும்னா மக்களை உறுதி கொடுக்கணும் நம்ம உங்கள் கூட இருக்கிறோம் இந்த மாதிரி சேர்ந்தால் இந்த மாதிரி லாங் டேர்ம் பாலிசி எதே எடுத்தாலும் நமக்கு எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு வரும் இந்த பாதிப்பு வந்தால் நாட்டு நன்மைக்காக நாம் எல்லாம் உங்கள் கூட இருக்கிறோன்ற உறுதிப்படுத்தணும் நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து இப்போ நம்ம மிஸ்டு கால் கொடுங்க அப்படின்றதுக்கான அந்த எண்ணமோ அல்லது அழுத்தமோ நீங்கள் பிரதமரை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க உங்களை போன்றவர்கள் சொல்லும்போது அதில் ஒரு அழுத்தம் கிடைக்குது நிச்சயமாக கவனிக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த மக்களும் இதில் வரணுங்கிறதோட ஐடியாவை தான் நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன் மக்கள் ஈடுபடாமல் எதனால் வெற்றிகரமாக நடக்குமான்னு கேட்குற ஒரு ஜனநாயகத்தில் மக்களுடைய முழு ஈடுபாடு இருந்தால் தானே அரசோட பொறுப்பு அதுதானே மக்களுக்கு என்ன தேவையோ நீண்ட கால திட்டங்கள் என்ன தெரியும் அதை அதை முடிவு செய்யற இடத்துல தான் நம்ம அரசாங்கங்களை வைக்கிறோம் இல்ல ஜனநாயகம் என்னன்னா ஜனங்கள் தான் நாயக்கரு நிச்சயமா அதில் அதை நாம உறுதியா சொல்லுவோம் நமக்கு யார் வேணுங்கிறத நம்ம தான் முடிவு அதுக்கு முடிஞ்சு போகல நமக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டால் நம்ம பொறுப்பு முடிஞ்சு போகல நாம இந்த நாட்டு நாகரிகராக இருந்தால் நமக்கு எது நடக்கணுமோ இப்போ எந் எல்லா நாட்டிலும் எலெக்ஷன் எலெக்ஷன் நடக்குது அதுக்கப்புறம் இது பிரிக்ஸிட் பண்ணணும் திருப்பி ஒரு ரெஃபரேண்டம் பண்ணுறாங்களா இல்லையா அதே விதமாக இது ஒரு ரெஃபரேண்டம் மாதிரி நான் அது மறக்கல நிச்சயமாக எல்லோருடைய பங்களிப்பும் வேண்டும் அதிக பொறுப்பு என்பது அரசாங்கத்துக்கு இருக்குதா இது முக்கியமாக இது அரசாங்கம் ஒரு ஒரு நீத்தி கொண்டு வந்தால் தான் இது நடக்கும் இல்லைன்னா சும்மா பேசிக்கிறதா நாம் அந்த நீத்தி கொண்டு வரணும்னா மக்களை உறுதியாக சொல்லணும் இந்த மாதிரி நீத்தி கொண்டா நாம் உங்க உங்கள் கூட நாம் இருக்கிறோன்றது உறுதிப்படுத்தணும் இதுக்காக ரேலி